I gave you my heart. Hello viewers, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு நம்ம சேனல்ல corn dog எப்படி செய்யறது அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் 4 பிரெட் ஸ்லைஸை கட் பண்ணி எடுத்துக்கறேன். அடுத்ததா நான் 1/2 கிலோ போன்லெஸ் chicken வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை மிக்சர்ல ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க பிரெட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க மிக்சர்ல. ஆட் பண்ணதும் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், உப்பு தேவையான அளவு, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், அடுத்ததா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் இதை ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு பவுல் மைதா, அரை பவுல் அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஆரிகானோ, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு டம்ளர் இல்லைன்னா கிளாஸில் வந்து இதை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் நம்ம வந்து கார்ன் டாக் டிப் பண்ணும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து தான் நான் சீஸ் வந்து ஸ்லைஸ் பண்ண போகிறேன். நான் மொசரில்லா சீஸ் எடுத்திருக்கேன், அதை நான் ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததா ஸ்கியூவர்ஸில் அந்த சீஸை வந்து நான் ஃபிட் பண்ணுறேன். அடுத்ததா நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க சிக்கனை ஒரு லேயராக வந்து நான் அது மேலே ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ நான் அதை ஒரு லேயராக செட் பண்ணிட்டேன். அடுத்ததா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் அதை டிப் பண்ணி எடுத்துடலாம். டிப் பண்ணி எடுத்த உடனே பிரெட் க்ரம்ஸில் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. 15-20 மினிட்ஸ் அதை ரெஃப்ரிஜிரேட் பண்ணிடலாம். ரெஃப்ரிஜிரேட் பண்ணதும் அதை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ண கார்ன் டாக்ஸ் இருக்குது. என்ன நல்லா காஞ்சதும் ஒன்றொன்றா போட்டு அதை டீப் ஃப்ரை பண்ணுங்கள்.
நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ அதை எடுத்துடலாம் வெளியே. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக நம்ம சிக்கன் கான்டாக் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.